ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் வந்து அவினாசியில் இருக்கிற அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில். கோயிலுக்கு வெளியில் இருக்கிற பிள்ளையார் பாருங்களேன், இந்த ஆலமரம் ஃபுல்லாக அந்த பிள்ளையார் அப்படியே கவர் பண்ணியிருக்கு. இந்த கோயிலில் இருக்கிற சிவபெருமானம் வந்துட்டு அவினாசி லிங்கேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுது. அதே மாதிரி இங்கே இருக்கிற பார்வதி அம்மனை வந்துட்டு கருணாம்பிகான்னு அழைக்கப்படுது. இந்த கோயிலை பற்றி ஒரு புராண கதையாக இருக்குது. சுந்தரர் வந்துட்டு இந்த ஊர் வழியாக வரும்போது ஒரு வீட்டில் வந்துட்டு மங்கள சத்தமும் இன்னொரு வீட்டில் வந்துட்டு அமங்கல சத்தமும் கேட்டது. காரணம் கேட்கும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 பாலகர்கள் வந்து இங்கே குளிக்கும் போது ஒரு பையனை வந்துட்டு முதலை விழுங்கிட்டதாகவும் அவன் இறந்து விட்டதாகவும் சொல்கிறாங்க. சுந்தரர் வந்துட்டு அந்த ஆற்றுக்கு போய் பார்க்கும்போது அங்கே தண்ணியும் இல்லை முதலையும் இல்லை. இவர் வந்து திருப்புகள் பாடும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தண்ணியும் வருது, அந்த முதலையும் வந்து அந்த பையனை விடுவிக்குது. ஸோ இது ஒரு புராண கதை.